வாழுங்கள் அன்போடு, நம்மை தேடி வந்த கருணை உரு இனி என்றும் நம்மோடு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளையிலே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இந்த அருமையான நாளிலே நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நாளை தொடங்குவோம். ஆமட்பமைக்குள்ளே இந்த அருமையான நாளிலே ஒரு அருமையான மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய ரத்தின சுருக்கம். நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். ஆமன்பமிக்குள்ளே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர் மனைவி, கணவர் உடல்நலக்குறைவால் மனைவி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார். மருத்துவர் எல்லா பரிசோதனையும் செய்து விட்டு மனைவியை அழைத்து, இதோ அம்மா உன்னுடைய கணவர் நல்ல ஓய்வெடுக்க வேண்டும், ஆகையால் இந்த மாத்திரைகளை நான் கொடுக்கின்றேன் என்று கொடுத்தாராம். அப்போது அந்த மனைவி கேட்டாராம், டாக்டர் இந்த மாத்திரையை எப்போது கொடுக்க வேண்டும் என்று கேட்ட உடனே அவர் கூறினாராம், அந்த மாத்திரை உன் கணவனுக்கு அல்ல, உனக்கு தமாந்த மாத்திரை. நீதான் அவரை தூங்க விடாம ஓய்வெடுக்காம சல சல சலசன்னு ஏதாவது பேசி 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 அவருடைய தூக்கத்தை நீ கெடுக்கிற, அவருடைய நிம்மதி நீ கெடுக்கிறையாம். அதனால இந்த தூக்க மாத்திரை உனக்குத்தான், நீதான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறினாராம். ஆம் அன்புமைக்குள்ளே, நிறைய நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல் அத்தனையும் மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் பேச்சாகவும் இருக்கின்றது. ஆம், இதைத்தான் அருமையாக சொல்வார்கள், இதோ தீய நாள் சுட்டபுண் ஆறிவிடும், ஆனால் இதோ ஒரு பேச்சால் காயப்படுத்திய அந்த காயங்கள் மாறுவதற்கும் மறைவதற்கும் ரொம்ப காலம் எடுக்கும் என்று சொல்வார்கள். ஆம் அன்புமிக்குள்ள நினைத்து பார்ப்போம், நம்முடைய வார்த்தைகள் ஒரு நபரை புண்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாளுடைய அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்றார். இதோ அன்னை மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தி பேசுகின்ற போது அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் ஸ்கேன்லாம் இல்லை, ஆனால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றிலே துள்ளுகிறார், மகிழ்ச்சியாக துள்ளுகிறார். இந்த இருவருடைய சந்திப்பு ஒரு வரலாற்று பூர்வமான சந்திப்பு. இந்த இருவருடைய சந்திப்பு அங்கு இதோ இரண்டு மாபெரும் நபர்கள் சந்திக்கக்கூடிய சந்திப்பாக இருக்கின்றன. இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடிய சந்திப்பு கூட அங்க பயமும் நடுக்கமும் எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கின்றது. ஆனால் இங்கு இரண்டு பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்திப்பாக இருக்கின்றது. இதோ இருவரும் ஒருவரை ஒருவரோடு வாழ்த்து கூறுகிறார்கள். இதோ என் ஆண்டவருடைய தாய் இங்கு வர நான் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். இதோ நீர் பெண்களூர் பேறு பெற்றவர் என்று சொல்கிறார். ஆம் அன்புமைக்குள்ளே, இப்படிப்பட்ட இவருடைய அந்த சந்திப்பு ஒரு மாபெரும் சந்திப்பு, மகிழ்ச்சிக்குரிய சந்திப்பு, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்திப்பு, ஆசீர்வாதமான சந்திப்பு. ஆம் அன்புமைக்குள்ளே, அப்ப அன்னை மரியாள் எலிசபெத்துடைய சந்திப்பு அங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகின்றது. வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கூட துள்ளிற்று என்று பேசப்படுகிறது. அப்படி என்றால் நாம் எப்போதெல்லாம் பிறரை சந்திக்கின்றோமோ, நாம் எப்போதெல்லாம் நாம் பிறரை ஏதோ சந்திக்கின்றோமோ பேசுகின்றோமோ அங்கு மகிழ்ச்சி பெருக வேண்டும். இன்று இரண்டு நபர்கள் சேர்ந்தார்கள் என்றால் அவர்களை பற்றி பேசாமல் மூன்றாவது நபரை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. யாரும் தங்களுடைய பிரச்சனையும் தங்களுடைய துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் வேறொருவர் பிடிக்காத நபர், அல்லது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய நபர், அல்லது வேறு மூன்றாவது நபர் அந்த இடத்திலே இல்லாத நபரை பற்றி பேசி அதில் மகிழ்ச்சி கொள்வதும், அவரை தாழ்த்தி பேசுவதும், உயர்த்தி பேசுவதும், அல்லது அவர் மேல் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காண்பிப்பதும் இன்றைய காலகட்டங்களிலே மாறிவிடும் அன்றாட பழக்க வழக்கமாக மாறிவிட்டது. ஆம் அன்புமிகளே, நினைத்து பார்ப்போம், அன்னை மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்த அந்த சந்திப்பை போல நம் ஒவ்வொருடைய சந்திப்பும் இருக்க வேண்டும்.
ஒருவேளை யாரை பார்த்தாலும் யாரை சந்தித்தாலும் அவர் உயர்ந்தோரோ தாழ்ந்தோரோ அல்லது படித்தோரோ படிக்காதவரோ அல்லது கடைநிலை ஊழியரோ யாருடைய சந்திப்பும் அந்த சந்திப்பில் அங்கு நாம் இறைவனை பிரதிபலிக்க வேண்டும். அன்னை மரியால் இறைவனை தாங்கியிருந்தார், ஆகையால் தான் அவர் அதை பிரதிபலிக்க முடிந்தது. நாமும் அன்னை மரியாளைப் போல ஏதோ நம்முடைய இதயத்தில் அந்த ஆண்டவரை தாங்கியிருக்க வேண்டும். அப்போது நம்முடைய பேச்சு நம்முடைய சொல் யாரையும் காயப்படுத்தாததாக இருக்க வேண்டும். மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்னை மரியாளும் எலிசபெத்தும் இதோ இரண்டு தாய்மார்களும் மாபெரும் தாய்மார்கள். அங்கிட்டு திருமுழுக்கு யோவான் இங்கு ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட இந்த அருமையான தாய்மார்கள் சந்திப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கின்றது. அப்பா, இதோ ரெண்டு பேருமே அந்த இறைவனை தாங்கியவர்களாக இருந்தார்கள், இதோ உன்னுடைய சொல்படி நடந்தார்கள், உண்மை தாங்கியவர்களாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் புரணி பேசவில்லை, அவர்கள் குறை கூறவில்லை. அவர்கள் முதிர்ந்த வயதாக இருக்கட்டும், சிறிய வயதாக இருக்கட்டும், அவர்கள் இருவரும் மாபெரும் சக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். இதயம் தாங்கி இதயம் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இதோ நாங்களும் அன்னை மரியாளைப் போல அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடுங்கள் அன்போடு நம்மை தேடி வந்த